Hello students, this is your unit 5 prose lesson. So today we are going to see this prose lesson of unit 5. This prose lesson's title is Being Safe. Being safe na paathukaappa irukkano abindrathu da vandu in the lesson oda title. Warm up paakalam. Which is a safe place to cross? Which is a safe place to cross a road? Or a road வந்து நம்ம cross பண்ணனும்னா எங்க இருந்து நம்ம cross பண்ணனும்? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் zebra crossing or pedestrian line. இதல தான் நீங்க நடந்து cross பண்ணனும். Next, what do you know about safety? Safety பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நம்ம வந்து ரோட்ல நடந்து போறோம் இல்லனா ஏதாவது சைக்கிள்ல போறோம் மோட்டார் பைக்ல போறோம் சோ இப்படி போகும்போது எவ்வளவு சேஃபா நீங்க இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க சோ இந்த லெசன் வந்து உங்களோட சேஃப்டி பத்தின லெசன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சோ நம்ம செக்ஷன் 1 போலாம் just take a pencil with you along with your reader நான் வந்து பேராகிராஃப் பை பேராகிராஃப் ஐ will explain you after reading the sentences just listen carefully it vandu or conversation madra lesson da so very easy to follow Prashant lives with his parents in Trichurappalli in the summer he always visits his grandparents in Nagathi a river island in Thanjavur district the river bifurcates into two and merges again and forms this village so the village is evergreen with mighty trees and beautiful landscapes He always spends his vacation here, hanging out with his grandfather and his friends. His father was a retired central government employee, so he has traveled to many parts of India. His knowledge always amuses him. Prashant has just come to his grandparents. This news reaches his friends, and they have come to take him out for playing. Grandfather is very concerned. He gives some instructions and tips for their safety. So Prashant abdin solli oru sirvan irukan. Avan vandu Trichy la avanga parents oda irukan. Summer vacation mode avanoda grandparents a paakkaradhukku avan Nagathi abindra oru river island in Thanjavur district varuva. River island abdinna enna na ipo oru river ipdi flow aayittirukna andha river vandu oru edathla ipdi renda piriyum. பிரிஞ்சு திருப்பி ஒரு இடத்துல வந்து அது ஜாயின் ஆகும் ஒன்றா ஸோ அந்த இன்பிட்வீன் ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா அதுதான் வந்து ரிவர் ஐலண்ட் அந்த ரிவர் ஐலண்ட் மாதிரி ஒரு ஊர் தான் நகதி அப்படின்ற ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ரிவர் வந்து சுற்றியும் அந்த வில்லேஜ் சுற்றி அந்த ரிவர் இருக்கிறதுனால அந்த வில்லேஜ் வந்து எவர் க்ரீனாக இருக்குது வித் மைட்டி ட்ரீஸ் நிறைய ட்ரீஸ் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல வளமாக இருக்குது அந்த வில்லேஜ் ஸோ பிரசாந்த் வந்து எப்போதுமே அவனோட வெக்கேஷனை வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவான் இதில் வந்து பைஃபர்கேட்ஸ் அப்படின்னா ரெண்டாக பிரியறது பைனா டூ ஸோ பைனா டூ ரெண்டாக பிரியறது தான் பைஃபர்கேட்ஸோட மீனிங் மர்ஜஸ்னா திருப்பி ஒன்றா கலக்கிறது மர்ஜஸ்னா ஒன்றா கலக்கிறது தான் மர்ஜஸோட மீனிங் ஸோ ஹி ஆல்வேஸ் ஸ்பெண்ட்ஸ் இஸ் வெக்கேஷன் பிரசாந்த் வந்து அவர் வெக்கேஷன்னா விடுமுறை நாட்களை வந்து இங்கே தான் வந்து அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் அங்கே அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிராண்ட் ஃபாதரும் இருப்பார் ஸோ கிராண்ட் ஃபாதர் வந்து ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் நிறைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ்க்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட நாலேஜ் ரொம்ப அதிகம் அந்த நாலேஜ் வந்து இட் ஆல்வேஸ் அம்யூசஸ் ஹிம் அம்யூசஸ் ஹிம்னா சர்ப்ரைசஸ் ஹிம் தாத்தாக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் சர்ப்ரைஸ் ஆவான் ஸோ பிரசாந்த் வந்து அப்போ தான் வந்து ஊருக்கு வந்திருக்கான் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வில்லேஜ்க்கு இந்த நியூஸை கேள்விப்பட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வராங்க அவனை வந்து விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்பவே வந்து கன்சர்ன்ட் அதாவது ரொம்ப இவங்க நலனில் அக்கறை உடையவர் ஸோ அதனால் அவர் வந்து சேஃபாக எப்படி விளையாடுறது அப்படின்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து சுந்தர் சுந்தர்ன்றது ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரசாந்த் சுந்தர் வந்து ஓட கான்வர்சேஷன் அதாவது சுந்தரோட டயலாக் குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்பா வேர் இஸ் பிரசாந்த் கிராண்ட்பா வந்து குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் சொல்கிறாரு நெக்ஸ்ட் ரவி கேன் வி டேக் ஹிம் அவுட் டு பிளே இன் த ஃபீல்ட்ஸ் கிராண்ட்பா நாங்கள் வந்து அவனை விளையாடுறதுக்கு வயலுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான் கிராண்ட்பா
ஆஃப் கோர்ஸ் சில்ட்ரன், பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் இன் த ரோட்ஸ் அண்ட் கிராசிங் இட். கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது கிராஸ் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பீட்டர்ஸ் டயலாக், எஸ் கிராண்ட்பா, அவர் டீச்சர் ஹேட் டாட் அஸ் த ரூல்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி, வி ஆல்வேஸ் ஃபாலோ தெம் ஸ்ட்ரிக்ட்லி. சரி கிராண்ட்பா, எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு ரோட் சேஃப்டி பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ நாங்கள் எப்போதுமே அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். நெக்ஸ்ட் கிராண்ட்பா, குட், வென் யூ வாக் ஆன் த ரோட் விச் சைட் ஆஃப் த ரோட் ஷுட் யூ வாக்? அதுக்கு ஜாஃபர், நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எந்த சைட் நீங்கள் நடந்து போகணும்னு கிராண்ட்பா கேட்குறாரு. ஜாஃபர் சொல்கிறான், கிராண்ட்பா, வி ஷுட் வாக் ஆன் அவர் ரைட் ஹேண்ட் சைட் அகெயின்ஸ்ட் த ட்ராஃபிக் ஸோ தட் வி கேன் சீ த வெஹிக்கல்ஸ் கம்மிங். வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எந்த பக்கம் நடந்து போகணும்னா, டிராஃபிக் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாக நீங்கள் நடந்து போகணும். அப்போ தான் என்ன வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி நடந்து போக முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டிராஃபிக் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைட் தான் நீங்கள் நடந்து போகணும். நெக்ஸ்ட் கிராண்ட்பா, குட், ஐ எம் ஷியோர் யூ நோ ஹவ் டு கிராஸ் த ரோட். அதுக்கு மணி சொல்கிறான், எஸ் கிராண்ட்பா, வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராஃபிக். வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட் லெஃப்ட் அண்ட் தென் அகெயின் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோட். ஸோ கிராண்ட்பா வந்து கேட்குறாரு, எப்படி நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுவீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மணி சொல்கிறான், ஆமாம் தெரியும் கிராண்ட்பா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடில் டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். டிராஃபிக் ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரைட்டில் பார்க்கணும், அப்புறம் லெஃப்டில் பார்க்கணும், திருப்பி ஒரு பக்கம் ரைட்டில் பார்த்துட்டு ரோடை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சொல்கிறான் மணி. நெக்ஸ்ட் காந்தி, கிராண்ட்பா, வி வில் ஆல்சோ வாக் இன் அ லைன் ஒன் பிஹைண்ட் தி அதர் அண்ட் நாட் இன் குரூப்ஸ். ஸோ ரோடை க்ராஸ் பண்ணும்போது குரூப்பாக க்ராஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் தான் அழகாக லைனில் நின்று க்ராஸ் பண்ணணும். அதாவது ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நடந்து போய் ரோடை க்ராஸ் பண்ணணும், குரூப்பாக போய் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு காந்தி சொல்கிறான். கிராண்ட்பா, குட், அண்ட் நெவர் யூஸ் அ செல்ஃபோன் வைல் வாக்கிங் ஆன் த ரோட். ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ஃபார் அவர் சேஃப்டி, வி ஷுட் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ கிராண்ட்பாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், குழந்தைங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ரோட் சேஃப்டி பற்றி அப்படின்ட்டு. ஸோ அதனால் கிராண்ட்பா சொல்கிறாரு, குட், அதே மாதிரி ரோட்டில் நடந்து போகும்போது செல்ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ரோட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான், அதனால் நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த செக்ஷன் வந்து ரோட் சேஃப்டி பற்றினது. ரோட் சேஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடந்து போகும்போது நீங்கள் எந்த பக்கமாக நடந்து போகணும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் நீங்கள் எப்போவுமே நடந்து போகணும், அகெயின்ஸ்ட் த டிராஃபிக் ஸோ தட் யூ கேன் சி ஆல் த வெஹிக்கல்ஸ் கம்மிங். ஸோ டிராஃபிக்லாம் ஒரு பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடாக தான் நீங்கள் நடந்து போகணும், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன வண்டி வந்துட்டுருக்குன்றது தெரியும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ரோடை க்ராஸ் பண்ணும்போது எல்லா வெஹிக்கல்ஸும் கிளியர் ஆனதுக்கப்புறம், டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட், டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கணும், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கணும், அப்புறம் திருப்பி ஒரு தடவை ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு ரோடை க்ராஸ் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஜீப்ரா கிராசிங் ஆர் பெடஸ்ட்ரியன் லைனில் தான் ரோடை க்ராஸ் பண்ணணும், குரூப்பாக போகக்கூடாது, ஒன் பை ஒன் நீங்கள் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நடந்து ரோடை க்ராஸ் பண்ணணும். அண்ட் ரோட்டில் நடந்து போகும்போது செல்ஃபோன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரோட் சேஃப்டி ரூல்ஸ் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கலாம், நம்ம மட்டும் இல்லை மற்றவங்களும் சேஃபாக இருக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் ஒன்க்கு அப்புறம் இருக்கிற க்ளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் படிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ நம்ம படித்த இந்த செக்ஷன்லேருந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க, இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு செக்ஷன் டூ. இதுவும் வந்து அகெய்ன் கான்வர்சேஷன் தான். லெட்ஸ் பிகின் த கான்வர்சேஷன். இப்போது வந்து பிரசாந்த் வரான், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான். மூர்த்தி, ஹாய், வி ஹவ் கம் ஹியர் டு பிளே அண்டர் த ஷேட் ஆஃப் திஸ் பிக் நீம் ட்ரீ. ஸோ மூர்த்தி பிரசாந்தோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து இந்த பெரிய நீம் ட்ரீ ஒன்று இருக்குது, அதாவது வேப்ப மரம், இந்த வேப்ப மர நிழலில் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
உடனே கிராண்ட்பா சொல்றாரு, எஸ் கிட்ஸ் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அஸ் த சன் இஸ் ஸ்கார்ச்சிங். ஓகே ஆமா கிட்ஸ், நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா சன் வந்து ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு. ஸ்கார்ச்சிங்னா சன்னோட ஹீட், சூடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்றாரு. அதுக்கு மணி சொல்றா, மை மதர் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ நாட் டு ரோம் இன் சன்லைட் பிட்வீன் 10 AM அண்ட் 3 PM ஆஸ் இட் இஸ் வெரி ஹாட். ஸோ மணி சொல்கிறான், என்னோட அம்மா வந்து சன் இருக்கும்போது 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சன்லைட்டில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படின்னு மணி சொல்கிறான். கிராண்ட்பா, தட்ஸ் ட்ரூ, பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஹென்ஸ் ப்ளே சேஃப்லி இன் த சன், டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட். ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறது, உண்மை தான், ஆனால் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் சன்லைட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாடணும். ஸோ அப்படி விளையாடும் போது சேஃபாக விளையாடணும். எப்படின்னா கொஞ்ச நேரம் சன்லைட்டில் விளையாடணும், அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஷேட் எங்கே இருக்கோ, நிழல் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணணும். கண்டினியூஸாக சன்லைட்டில் விளையாடக்கூடாது அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாம், Can we put on sunscreen before going out in the sun? நம்ம சன்னு சன்லைட்டில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி சாம் கேட்குறான். அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறாரு, எஸ் யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்க்ரீன் 15 to 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் டு அவாய்ட் சன்பர்ன். ஸோ 15 to 20 minutes முன்னாடி நீங்கள் வெளியே போகிறதுக்கு 15 to 20 minutes முன்னாடி சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு போகலாம். டு அவாய்ட் சன்பர்ன், அதாவது சன்பர்ன் வர்றத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சன்பர்ன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் போனீங்கன்னா, எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து டார்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து சன்பர்ன். சில பேருக்கு வந்து தோல் உறிஞ்சு சில எரிச்சல் மாதிரி வரும், அதுதான் வந்து சன்பர்ன். நெக்ஸ்ட் பிரசாந்த், கிராண்ட்பா ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். பிரசாந்த் வந்து என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டதுக்கப்புறம் வெயிலில் சொல்கிறான், கிராண்ட்பா எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட், எக்ஸாஸ்டட்னா டயர்ட், ஸோ ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறாரு, ஓ இட் மே பி டியூ டு ஹீட், வென் த பாடி கேனாட் கூல் இட் செல்ஃப் ஃபாஸ்ட் இனஃப் வி மே கெட் அ ஹீட் சன் ஸ்ட்ரோக். ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, ஓ உனக்கு வந்து வெயில்னால அந்த சூடுனால வந்து சீக்கிரமே டயர்டாயிருக்க, பாடி வந்து தன்னைத்தானே கூல் பண்ணிக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து சன் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாரு. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா, திடீர்னு வந்து ஒரு மயக்கமாக ஆயிடுறது. அது வந்து எப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் சன்னில் இருக்கும் போது நம்மளுக்கு லைட்டாக அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும், அது வந்து சன் ஸ்ட்ரோக். ஸோ பிரசாந்த் கேட்குறான், ஹவு வில் ஐ நோ இஃப் ஐ எம் கெட்டிங் அ சன் ஸ்ட்ரோக், எனக்கு சன் ஸ்ட்ரோக் வருதுன்னு எப்படி தெரியும்னு கேட்குறான். அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறாரு, பீ ஷுர் டு டெல் அன் அடல்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாட், ஹாவ் ஹெட் ஏக், ஃபீலிங் கிடி ஆர் நாசியேட்டட். ஸோ கிராண்ட்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து சன்லைட்டில் விளையாடினதுக்கப்புறமா உனக்கு வந்து ரொம்ப சூடு தாங்காமல் இருந்ததுன்னா, தலைவலிச்சதுன்னா, கிடி ஃபீலிங் கிடி, அதாவது கிடினா மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆர் நாசியேட்டட், நாசியேட்டட்னா வாமிட்டிங் ஃபீலிங், இதெல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரியவங்க கிட்டே போய் நீ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாரு. ஜாஃபர், ஐ லைக் டு பிளே அவுட்டோர் கேம்ஸ் தேன் இன்டோர் ஒன்ஸ். ஜாஃபர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து வெளியில் விளையாட ரொம்ப பிடிக்கும் உள்ளே விளையாடுறத விட அப்படின்னு சொல்லி ஜாஃபர் சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாரு, தட்ஸ் ரியலி நைஸ், பட் த பிக் பார்ட் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் பிளேயிங் இன் சேஃப் என்விரான்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் நோயிங் ஹவ் டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நல்ல விஷயந்தான் வெளியே போய் விளையாடுறது, ஆனால் வெளியே விளையாடுறதுல வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்றது என்னென்னா, த நாலெட்ஜ் டு பி வித் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டேஞ்சர்ஸ், அதாவது வெளியே போய் நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வரும், என்ன டேஞ்சர் வரும், இது ரெண்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா தென் நம்ம அதெல்லாம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு, ஒரு பிளே கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுக்கு ரோட் வழியாக நடந்து போகிறோம். அப்போது ரோடில் போகும்போது நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் டேஞ்சர்ஸ் வரும்,
நான் சொன்ன மாதிரி ரோடு எப்படி க்ராஸ் பண்ணணும், எந்த பக்கம் நடந்து போகணும், செல்ஃபோன் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சன்லைட்டில் ப்ளே கிரவுண்டில் போய் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு வந்து பகல் டைமில் விளையாடுறீங்க, அப்போ சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பேர்ன் வரலாம், சன் ஸ்ட்ரோக் வரலாம், ஸோ கிடினஸ், நாசியா இதெல்லாமே வரலாம். இதெல்லாம் நீங்கள் வரும் இதெல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப நேரமாக சன்னில் விளையாடிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாடணும், கொஞ்ச நேரம் நிழலில் போய் நிற்கணும், கொஞ்ச நேரம் விளையாடணும், கொஞ்ச நேரம் நிழலில் போய் நிற்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் வந்து, அதாவது வெளியில் போய் விளையாடுற கேம்ஸ் வந்து நல்லாவே விளையாடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்றது வந்து எங்கே அவுட்டோர்ஸில் விளையாடும் போது என்ன டிஃபிகல்ட்டிஸ், என்ன டேஞ்சர்ஸ் வரும் அப்படின்ற அந்த நாலேஜ், அதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிற க்ளோசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. நம்ம இந்த செக்ஷன்லேருந்து இருக்கிற சென்டென்சஸ் தான், இதுவும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் செக்ஷன் 3. ரவி கேட்குறான், குட் யூ ப்ளீஸ் டெல் அஸ் த சேஃப்டி மெஷர்ஸ் டு ப்ராக்டிஸ் அட் ஹோம் கிராண்ட்பா? வீட்டில் நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா கிராண்ட்பான்னு கேட்குறான். அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறது, ஷியோர், வி ஷுட் லேர்ன் டு புட் திங்ஸ் பேக் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் ஆஃப்டர் யூஸிங் தெம். வி ஷுட் நாட் ப்ளே வித் நைஃப்ஸ், சிசர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து எதை எடுக்கிறோமோ அதை வந்து அதே இடத்துல கரெக்டாக திருப்பி வைக்கணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி கத்தி அண்ட் சிசர்ஸ், நைஃப்ஸ் அண்ட் சிசர்ஸ் இதனோடலாம் வந்து நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வீட்டில் எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்தாலும் அதை திருப்பி அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஃப்டி அட் ஹோம். செகண்ட் ஒன், வி ஷுட் நாட் ப்ளே வித் நைஃப், சிசர்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ரவி கேட்குறான், ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் அ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். ஸோ கிராண்ட்பாவோட ஃபோன், மொபைல் ஃபோனில் வந்து கால் வருது. ஸோ ரவி வந்து சொல்கிறான், உங்களுக்கு கால் வருது கிராண்ட்பா, இந்தாங்க உங்களோட ஃபோன். ஸோ கிராண்ட்பா சொல்கிறாரு, தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ரகு. ஸோ என்னோட பழைய ஃப்ரெண்டு ரகு கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மதன், வாவ் அ நைஸ் ஃபோன். ஸோ மதன் இந்த இடத்துல மதன் என்ன சொல்கிறான்னா, வாவ் நைஸ் ஃபோன் கிராண்ட்பான்னு சொல்கிறான். உடனே ரவி வந்து சொல்கிறான், எஸ் இட்ஸ் அ லேட்டஸ்ட் ஒன் டூ, கிராண்ட்பா பாட் இட் லாஸ்ட் வீக் இன் சென்னை. ஸோ ரவி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இது வந்து ரொம்ப லேட்டஸ்டான செல்ஃபோன், கிராண்ட்பா வந்து லாஸ்ட் வீக் தான் சென்னையில் வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிரசாந்த் சொல்கிறான், ஐ ஹர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறான். நெக்ஸ்ட் ரவி சொல்கிறான், எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ, என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட இந்த செல்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். நெக்ஸ்ட் கிராண்ட்பா, தீஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பட் வீ ஷுட் யூஸ் இட் வித் கேர், யூ ஷுட் யூஸ் இட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ். ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறான்னா, மொபைல் ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப வித் கேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அடல்ட்டோட ப்ரெசன்ஸ், பெரியவங்க இருக்கும்போது தான் நீங்கள் செல்ஃபோனை கையில் தொடணும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாரு. பிரசாந்த், டெல் அஸ் அபவுட் த சேஃப்டி மெஷர்ஸ் வைல் யூஸிங் தி இன்டர்நெட் கிராண்ட்பா, இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறான். கிராண்ட்பா, மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இன் த சோஷியல் மீடியா. ஸோ கிராண்ட்பா என்ன சொல்கிறாருன்னா, சோஷியல் மீடியாவில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து பை வித் தட் யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப். சைபர் சேஃப்னா என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க வரீங்க இது எதுவுமே வந்து சோஷியல் மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. ஃப்ரம் ஃபர்டிலைசர்ஸ் டு ஆன்டி ஃப்ரீஸ், மெடிசன் டு மேக்கப் செட் அண்ட் பாய்சனஸ் ஐட்டம்ஸ் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த சில்ட்ரன் இன் ஆர் ஹோம்ஸ். நெக்ஸ்ட் திருப்பி ஹோம் சேஃப்டிக்கு வராங்க. ஹோம் சேஃப்டியில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் அதாவது பூச்சி மருந்து, ஆன்டி ஃப்ரீஸ்,
அதுக்கப்புறமா வந்து மெடிசின்ஸ், மேக்கப் செட், பாய்சனஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களோட கைப்படாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாரு. குட் ஐ ஹாவ் யுவர் வியூஸ் ஆன் யூஸிங் த மெடிசன்ஸ் எஃபெக்டிவ்லி? மெடிசன்ஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா குழந்தைங்களே அப்படின்னு கேட்குறாரு. ரவி சொல்கிறான், ஐ திங்க் வி ஷுட் ஸ்டோர் ஆல் மெடிசன்ஸ் அவுட் ஆஃப் சைட் அண்ட் ரீச் ஆஃப் சில்ட்ரன். ஸோ எல்லா மெடிசனும் வந்து குழந்தைக்கு கைப்படாமல் அவங்க பார்க்காத இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்கிறான். கிராண்ட்பா, குட், மெடிசன் ஷுட் பி கெப்ட் இன் லாக்டு கேபினட். ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு லாக்டு கேபினட்டில் தான் வைக்கணும். குழந்தைங்க அதை எடுக்காதபடி உள்ளே லாக் பண்ணி வைக்கணும். ஜாஃபர் சொல்கிறான், ஐ ஆல்சோ திங்க் பில்ஸ் அண்ட் சிரப் ஷுட் பி கெப்ட் இன் தர் ஒரிஜினல் கண்டெய்னர்ஸ் அண்ட் த லெஃப்ட் ஓவர் பில்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி கவுண்டட். ஸோ ஜாஃபர் என்ன சொல்கிறான்னா, பில், பில்னா டேப்லெட், டேப்லெட் சிரப் இதெல்லாமே வந்து அதனோட ஒரிஜினல் கண்டெய்னரில் தான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டேப்லெட் ஸ்ட்ரிப்பில் வந்து ஃபியூ பில்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் சொல்கிறான். தட்ஸ் நைஸ் ஐடியா. ரவி, ஐ கெட் இட், மெடிசன் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் தேர் ஒரிஜினல் கண்டெய்னர்ஸ் அண்ட் வி ஷுட் கீப் அ கவுண்ட் டு அவாய்ட் மிஸ்யூஸ். ஸோ இந்த பில்ஸ் வந்து நம்ம எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேறு யாராவது அந்த பில்லை வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருக்காங்களான்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். நெக்ஸ்ட் கிராண்ட்பா, ஹாசார்டஸ் ஆட்டோமோட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி செக்யூர்ட் அண்ட் கெப்ட் லாக்ட். ஸோ ஹாசார்டஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா டேஞ்சரஸ், டேஞ்சரஸான ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ், கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹாசார்டஸ் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அதாவது டீசல் இல்லை பெட்ரோல், கிரீஸ், ஆயில், இதெல்லாமே ப்ளஸ் கார்டனிங், கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறமா வந்து மேன்யூஸ், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக லாக் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் தேவி, அ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இஸ் அ மஸ்ட் அண்ட் இன் எவ்ரி ஹவுஸ்ஹோல்ட் விச் ஷுட் ஆல்சோ ஹாவ் அன் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட் இட். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறா. கிராண்ட்பா, இட்ஸ் நைஸ் டு சீ கிட்ஸ் கம்மிங் அப் வித் வண்டர்ஃபுல் ஐடியாஸ். இந்த மாதிரி கிட்ஸ் வந்து இவ்வளோ நல்ல நல்ல ஐடியாஸை வந்து சொல்கிறது, கேட்குறது, பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லா சில்ட்ரனும் சேர்ந்து சொல்கிறாங்க, தேங்க்யூ கிராண்ட்பா ஃபார் யுவர் கைடன்ஸ், வி ஷல் ஃபாலோ யுவர் அட்வைஸ் அண்ட் டுகெதர் ப்ரொடெக்ட் ஆர் செல்ஸ் ஃப்ரம் டேஞ்சர்ஸ். ஸோ சில்ட்ரன் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ கிராண்ட்பா உங்களோட கைடன்ஸ்க்கு, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ, விஷுவல் ஃபாலோ உங்களோட அட்வைஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களை வந்து டேஞ்சர்ஸ்லேருந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிராண்ட்பா, இட்ஸ் கெட்டிங் லேட், வி கேன் டாக் மோர் டுமாரோ, டேக் கேர் சில்ட்ரன். ஸோ கிராண்ட்பா என்ன சொல்லணும்னா, நேரம் ஆயிட்டுருக்கு, நம்ம நிறைய நாளைக்கு பேசலாம், எல்லோரும் உங்களை பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ செக்ஷன் த்ரீல வந்து நம்ம என்ன படித்தோம்னா, வீட்டில் வந்து நம்ம எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி படித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்த பொருளை அதே இடத்துல திருப்பி வைக்கணும், நைஃப்ஸ் அண்ட் சிசர்ஸோடு விளையாடக்கூடாது, மெடிசன்ஸ் எல்லாமே வந்து லாக்டு கேபினெட்டில் தான் வைக்கணும், சிரப் அண்ட் பில்ஸ் எல்லாமே, டேப்லெட்ஸ் எல்லாமே அதனோட ஓன் ஒரிஜினல் கண்டெய்னர்ஸில் இருக்கணும், யூஸ்டு பில்ஸை வந்து எப்போவுமே கவுண்ட் பண்ணி வைக்கணும், ஸோ தட் மற்றவங்க வந்து அந்த டேப்லெட்ஸை தெரியாமல் எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹாசர்டஸ் ஆட்டோமோட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், ஆன்டி ஃப்ரீஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ், இது எல்லாமே வந்து சில்ட்ரனோட கைப்படாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வித் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாமே வந்து வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ். அதுதான் இந்த செக்ஷனில் நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் வந்து க்ளாசரி, க்ளாசரி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுடுங்க, படித்து உங்களோட நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது, இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடணும். இதுக்கப்புறமா பி எக்ஸசைஸ், யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் சினானியம்ஸ் ஃபார் த இட்டாலிக் வேர்ட், இதுவும் யூ ஹாவ் டு ஃபினிஷ். அண்ட் சி எக்ஸசைஸ் வந்து ஆன்டனியம்ஸ், இதுவும் யூ ஹாவ் டு ஃபினிஷ்.
நெக்ஸ்ட் வந்து உங்களோட டூ மார்க் அண்ட் பேராகிராஃப் குவெஷன்ஸ். இந்த டூ மார்க் அண்ட் பேராகிராஃப் குவெஷன்ஸ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் யுவர் கைட் டு ஆன்சர் தீஸ் குவெஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஏபிசி எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஃபினிஷ் யுவர் எக்ஸசைசஸ் அண்ட் தென் க்ராஸ் செக் யுவர் ஆன்சர்ஸ் வித் மை given answers. இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் இருக்குது. நீங்கள் எல்லாமே உங்களோட ஓனாக இந்த லெசனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூ கேன் க்ராஸ் செக் யுவர் ஆன்சர்ஸ் வித் த கிவன் ஆன்சர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், யூ ஹாவ் டு ரீட் த லெசன் ஒன்ஸ். இப்போ நான் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்களும் வந்து இந்த லெசனை வந்து லைன் பை லைன் படித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ரீட் த்ரூ த லெசன் அண்ட் யூ ஹாவ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.